ஸோ கிரேஸ் வேலி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமம் எல்லாம் நிறைய கெஸ்ட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அங்கே கடைசியில் டென்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காட்சி அங்கே போகிற டிராக்டர் தான் நமக்கு அந்த லிஃப்ட் கொடுத்தா இருக்கு வந்துடும். என்ன அழகாக இருக்கு, இருக்க கொள்ளை அழகாக இருக்கு. பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய குரேஸ் வேலி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜு. அந்த வில்லேஜுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே டூரிஸ்ட் வராங்க. இங்கே வந்து ஒரு 20-30% மக்கள் இருந்தாங்கன்னா மீதெல்லாம் டூரிஸ்ட்டு தான். நிறையா டூரிஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு தங்குறவரை ரொம்ப இந்த ஆத்தோரத்தில் இந்த ஆறு போய் முன்னாடி இருக்கக்கூடிய டேமில் போய் முடியுது. அது வேறு நான் நடக்க போகிறேன். ஸோ நடக்கிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ மக்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து 1 day, 2 day, 3 day ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டவ்வு அது இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே குக் பண்ணி சாப்பிட்றாங்க. சிலர் வந்து இங்கே கேம்ப் டென்ட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் 1000 ரூபாயிலேருந்து இருக்குது சின்ன டென்ட்டுன்னு, 1000 ரூபாயிலேருந்து இருக்குது ஒரு நாளைக்கு அதில் தங்குறாங்க. ஸோ இந்த ஆறு வந்து அந்த ஆற்றினுடைய 2 பக்கத்தில் தான் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது இன்டீரியர்லேயும் நிறைய மலைக்குள்ளெல்லாம் வந்து மக்கள் வந்து டென்ட் போடுறாங்க. அந்த சின்ன ஓட கடை இருந்ததுன்னா அங்கெல்லாம் அப்படியே டென்ட் போடுறாங்க. ஸோ டென்ட் போட்டிருக்காங்க, அப்படியே டென்ட் போட்டுட்டு தங்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து குவைட் சேஃபாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து ஆர்மி இருந்தால் கூட மற்றபடி கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. எந்த ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. நானே பாருங்கள் ரோட்டில் தனியாக போயிட்டுருக்கேன். ஒரு ஈ காக்கா இல்லைன்னு சொல்லுவோம்ல, ஈ காக்கா ஒன்றுமே இல்லை. காலையில் ஒரு 7:10 இப்போ 6 மணிக்கு அங்கே நடக்க ஆரம்பித்தேன். அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு நான் நடந்தேன் அந்த பக்கம், தெரியல அந்த பக்கம் வந்து அந்த டென்ட்டு இந்த ஏரியாவில் வந்து இப்படி க்ராஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே பாலை எதை இருக்குன்ட்டு பாலை இல்லை. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன். எப்படியாவது டேம் பக்கத்தில் போகணுன்னு. டேம் ரொம்ப தூரமாக தான் இருக்குது, பட்டு ஏதாவது வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்டுக்கலாம். இல்லைன்னா அது வர லிஃப்ட் கேட்டு போயிட்டேன்னா வரும்போது நடந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அவ்வளோ தூரம் போயிட்டு நடந்துட்டு வந்துட வேண்டியதான். பார்க்கலாம் வாங்க. இந்த ஆற்றுல இருந்து மண் அள்ளுறாங்க பாருங்கள், நம்ம ஊரில் அள்ளுற மாதிரி இந்த டிராக்டரில் அள்ளுறாங்க. இந்த தண்ணிகளோடையே டிராக்டர் போயிடுது, போயிட்டு அப்படியே வந்து மண் அள்ளிட்டு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நினைக்கிறேன். ஸோ குரேஸ் வேலியில் அங்கேருந்து அந்த வில்லேஜ்லேருந்து மேலே போயிட்டுருக்கேன். இங்கே வந்து இதோட ஆறு முடிஞ்சு டேம் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காட்டுக்கில் ஒரு தண்ணி வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அவருக்கு பைக் இருக்குது, காரும் இருக்குது, காய்கறி தோட்டங்கள்லாம் போட்டு அப்படியே அந்த பேக் குவார்ட்டரில் வந்து அப்படியே வீடு கட்டியிருக்காரு. என்ன பயங்கரமான இடமா இருக்கு பாருங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த பூ இங்கே இருக்குது, இது வந்து காயமாக இருக்குது பாருங்க. இது விரிஞ்சு வரும்போது அப்படியே பூ ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது காயமாக இருக்குது, மொட்டு புல்லாக இருக்குது. விரிஞ்சு வரும்போது அப்படியே பூ பயங்கரமாக இருக்குது. ஸோ காஷ்மீரில் இது எல்லா இடத்துலையும் ரோட் சைடில் நடக்குது. நைஸ். ஓகே, டேமை நோக்கி நம்முடைய நடை பயணம் போயிட்டுருக்கு. இங்கே வேறு மாதிரி பூ கிடக்கிற ஒட்டு பக்கத்தில். ஸோ இது ஒரு வகையான பூவாக இருக்குது. யாவா எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். டேமுடைய பேக் வாட்டர் ரோட்டில் இதுவரை ஒரு ஆளும் இல்லை. ஒரு கார் போச்சுது, ஒரு 2 பைக் போயிருக்கு. அந்த டைமில் நான் பூ எடுத்துகிட்டு இருந்தேன்னால அதை எடுக்க முடியல. மற்றபடி இந்த பக்கம் யாருமே போகல. மேலே மலை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பரில் ஃபுல்லாக பனி இருக்கும், ஐஸாக இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும் எல்லாமே. ரோடு முதற்கொண்டு எல்லாமே வெள்ளையாக இருக்கும். அப்போ வந்து இங்கே இந்த ரோடே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க.
இப்போ வந்து இங்கே போஸ்ட் தருது பாருங்க. இந்த டேமில் இருந்து அது கரண்ட் இழுத்து அதுலேருந்து இந்த வில்லேஜ் கொடுக்கலான்ட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வயரில் பாருங்க, வள்ளி போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ கரண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒர்க் பண்ணுறவங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது கட்டில. ஸோ ஜேசிபி இந்த மாதிரி இந்த கல் உடைக்கிற மிஷின் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க. காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அவங்களா தங்கியிருக்காங்களா இல்லை கிளந்து வராங்களான்னு தெரியல. ஆனால் ஆட்கள் இட மட்டும் இல்லை. தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பயணம் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குன்னு. ஸோ சூரியன் வந்து உதயம் ஆகிட்டு நாங்கள் மலைக்கு பின்னாடி இருந்து உதயம் மாறுறதுனால இங்கே வந்து ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் கீழெல்லாம் வரும். இப்போ மலை முகடில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மணி வந்து இப்போ காலையில் 7:20. ஸோ இப்போ தான் மலைக்கு மேலே இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரிய ஆரம்பிக்க பாருங்க, தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம். குரேஸ்க்கு வர்றதுக்கு வந்து கார்கள் வந்துகிட்ருக்கு. அது இது வேற வந்து அப்படியே ஒரு இந்த ரோட்டில் நடக்க ஆரம்பித்த பிறகு இப்படியே ஒரு 8-10 கார் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் குரேஸை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, August 15th, 2023. என்னுடைய பின்பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆறெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேருந்து வந்து தண்ணி கலக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தெரியுதா? ஆனால் உள்ள டேமில் இருக்க தண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் அப்படி பாருங்க. ஸோ போக போக என்ன அப்படி பச்சை கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். குரேஸ் வேலி அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் இந்த ரிவரில் உள்ள தண்ணி டேமில் வந்து கலக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஸு. ஸோ ரிவர் தண்ணி எப்படி இருக்குது, டேம் தண்ணி எப்படி இருக்குது, கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போகிறேன். ஓகே, சி ரிவர் தண்ணி இங்கே வந்து தனியாக ஒரு லைன் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் கூட டேம் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அழுக்காக இருக்குது, இந்த மலைகளாக பிஞ்சு வர்ற தண்ணி. அதுக்கப்புறம் எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே உள்ளது ஆற்று தண்ணி கலக்கிறது, அப்புறம் இது டேம்பு. எனக்கு முன்னாடி வந்தால் ஐயா அங்கே தான் போகிறாரு, ஏதோ டேமுக்குள்ளக்குள்ளே தான் இறங்குறாரு. இங்கப்புறம் தெரியல, ஆள் மறைஞ்சிட்டாரு. ஓ அப்பா ஆண்டவரே, என்ன அழகு 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 அழகு. என்ன ஃபர்தராக கொஞ்சம் பக்கத்தில் போவோம். இப்போ தண்ணி வந்து ரெண்டு நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கமே ஏதோ வந்து வீடு கட்டுறதுக்கு மாதிரி ஏதோ அஸ்திகாரம் போட்டிருக்குங்க. இங்கே ரெண்டு பெரிய பங்களா இருக்குது, ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டானு தெரியல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராமம் தெரியுது அப்பா. ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. இப்போ இது வழியாக நம்ம போயிட்டு அது என்ன அதுன்னு போய் ஒரு பார்வை பார்த்துருவோம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க. ஒரு வேளை இந்த வீட்டுக்காரங்க தண்ணி எடுத்து இந்த வீடு கட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பக்கத்தில் வந்து பார்த்தா இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். ஃபோன் நம்பர்லாம் காமிக்கிறேன், யாரும் வந்து தங்கன்னா தங்கிடலாம். சுகோன் பீஸ் ஹட். ஓகே, க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று சொல்லும். இதான் இங்குள்ள ஃபோன் நம்பரு. ஸோ அந்த வீடு பயங்கரமாக இருக்குது. இதை எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேலி. ஸோ அந்த வேலி தான் இது, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது. நம்ம வந்து அது பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அப்பா ரோடு மேடும் பள்ளமாக இருக்குது, ஆனால் அழகு அப்படியே கொட்டி கிடக்குது. அப்பா ஆம்புலன்ஸ் வராது. எப்படி இருக்கு பாருங்கள், மஞ்சப்பூ ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் பச்சை கலரில் அப்படியே ப்ளூவாக பச்சையான தெரியாத அளவுக்கு ஏவா தண்ணி. ஆஹா, சுத்தமான காற்று. காஷ்மீர் மேலே இங்கே ஒரு மலையில் எந்த இதுவும் கிடையாது, எந்த பொல்யூஷனும் கிடையாது. அப்படி இருக்குது நடக்கிறதுக்கு. பாப்பா 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 பாப்பா
வாவ் சை அழகு ஃபுல்லாக அங்கே தான் கட்டி கிடக்கு, அப்படி இருக்கு. கெஸ்ட் ஹவுஸை எங்கே கட்டியிருக்கான பாருங்க, தண்ணிக்குள்ள. நம்ம ஊர்லலாம் அப்படி பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இது எப்படின்னு தெரியல. அப்பா இதுதான் அந்த தெரிந்து வரல லைன் ஆஃப் கண்ட்ரோலு. இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதில் ஒரு செல்ஃபோன் சிக்னல் டவர் இருக்குது, இங்கே ஒரு கிராமம் இருக்குது பாருங்க. கெஸ்ட் ஹவுஸாக தான் இருக்கு எனக்கு மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் டேமுடைய பேக் வாட்டர். அப்பா என்ன அழகு, பிரத் டேக்கிங்காக இருக்குது. செம அழகுனா செம அழகு, அப்படி ஒரு அழகு. அப்பா நல்ல உயரமான மலைகள். இது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற இடம். இதில் வந்து ஒரு சில கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கேயும் வீடுகள் இருக்குது. ஒருவேளை கிராமம் ப்ளஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸ் தான் மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். டேமை பாருங்கள் என்ன அழகுன்ட்டு. அப்பா தண்டியை கூட கலரை பார்க்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ. ஸோ ஒரு முக்கால் மணி நேரம் அந்த ஊர்லேருந்து நடந்து வந்தேன், அதுக்கப்புறம் அந்த காட்சி கிடைக்குது. விட்டு கடைசியில் லிஃப்ட் கேட்டு வந்து டேம் வந்தாச்சு. அந்த ஃபோட்டோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரில, அதனால் மெதுவாக எடுக்கிறேன். செமையாக இருக்குது அப்பா. ஸோ தண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, செம அழகு. கடைசியில் நம்ம வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறட்டு. டேம் வந்து ரொம்ப பெரிய டேம் கிடையாது, ரெண்டு மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்க. அவங்க வந்து அதில் ஒரு அதில் வந்து ஒரு இது கட்டி அணை கட்டி அதை டேம் ஆக்கியிருக்காங்க, ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கரண்ட் இழுக்கிறதுக்காக. அப்பா கடைசியில் நடந்து வந்து இடத்த பார்த்தாச்சு. ஸோ நைஸ், பிளவளாக இருக்குது பார்க்க. ஸோ இனி வந்து நம்ம நடந்து நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியது தான். ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்தாச்சு டேமை. தண்ணி எப்படி இருக்குது பாருங்க, அங்கேருந்து சூரியன் வந்து கதிர்கள், சூரிய கதிர்கள் அப்படியே வருது மலைக்கு பின்னாடி. அது எப்படி இருக்குது பாருங்க. அப்பா வா 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 வா. ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் பண்ணியிருக்கிறேன், பின்னாடி வந்து சூரியன் அடிக்குது தண்ணி. ஸோ காலை வேளையில் காலை மணி இப்போ 8 மணிக்கு வந்து டேம் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பியூட்டினா அப்படி ஒரு பியூட்டியாக இருக்குது அந்த பேக்ரவுண்டு, அது இதெல்லாம் பார்த்தா அமேசிங்காக இருக்குது. தண்ணியை பாருங்கள், நம்ம எல்லாம் வெளிநாட்டில் தான் பார்த்துருப்போம் இப்படி யூரோப்பில் அங்கங்கெல்லாம் தண்ணி இந்த கலரில் இருக்கிறது. ஸோ நான் ரோட்டில் நிற்கிற இடத்துலேருந்து தண்ணி கலரை பாருங்கள், அப்படியே பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பொதுவாக யூரோப்பில் தான் நம்ம இந்த மாதிரி அழகான தண்ணி எல்லாம் பார்த்துருப்போம். இது காஷ்மீர், காஷ்மீரில் குரேஸ் வேலி. அந்த வேலியினுடைய ஒரு தொடர்ச்சியில் வந்து டேம் கட்டி ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கரண்ட் எடுக்கிறாங்க. காலையிலே அப்படியே நடந்து வந்தேன், பின்னாடி அப்படியே சூரியன் அடிக்குது. ஸோ தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பப்பப்பப்பா அந்த அழகு 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 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு மலை, மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய டேம். இந்த பக்கம் சூரியன் அப்படியே உதயமாகுது காலை நேரம். அப்பா நடந்துக்கிட்டே எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பா இப்படி ஒரு அழகான தண்ணி எங்கேயுமே பார்த்ததில்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பப்பப்பப்பப்பா சோ நைஸ் சோ நைஸ் சோ நைஸ் சோ நைஸ். ஸோ ஃபைனலாக
டேம் அது பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறீங்க சூரிய வெளிச்சம் என் முகத்தில் படுறது. மணி வந்து 8:30 ஆயிட்டு. இப்போ தான் வந்து அந்த மலைக்கு மேலே சூரியன் ஏறி வந்து இது பண்ணிகிட்ருக்கு. பின்னாடி பார்க்குறீங்களா தண்ணி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பயங்கரமான அழகு. ஆனால் இது ஒரு காடுலாம் இருக்குது, ரோடு யாருமே கிடையாது. ஸோ நான் ஒத்த ஒரு அழகாக தனியாக போயிட்டுருக்கேன். இந்த இடது பக்கம் என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை வந்து அந்த பக்கம் பாகிஸ்தான். அதனால் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரிஞ்செல்லாம் விட்டுருக்க மாட்டாப்பில். ஏ அப்பா இங்கெல்லாம் எப்படி போனீங்க அப்படின்ட்டு. அதனால் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக நடந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். எத்தனை மணிக்கு போய் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் சேருவேன்னு தெரியலை. எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். அப்படின்னா இது வந்து பார்க்க முடியுது. சரி, இருந்தாலும் ஒர்த்து தான் இது வந்து பார்க்குறது. ஸோ இப்படி ஒரு காட்சி வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு. ஓகே பாருங்க, அதான் கேமரா ஆஃப் பண்ண முடியல. ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் சார்ஜில் வந்தேன். இப்போ பேட்டரி வந்து டெட் ஆக போகுது. ஸோ அதனால் எடுத்து 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 அப்போ ஃபோன் வந்து 1 TBங்கிறனால தாங்குது. இருந்தாலும் பேட்ரி வந்து தங்குதில்ல, ஃபுல் டே வர வேண்டிய பேட்ரி. நம்ம ட்ரிப்லேயே காலையிலே காலியாகிற போல இருக்குது. அழகு தான் அழகு, எல்லா இடம் ஃபோட்டோ எடுக்கணுன்னு தான் தோணுது. பேட்டரி ட்ரெயின் ஆக போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டிய இருக்கு. இங்கே அமைதியாக இருக்குது தண்ணி, வெயிலும் படலை, மலை வந்து மறைச்சிருக்கு. இங்கே வந்து வெயில் படுது, படுற இடத்துல தண்ணி அப்படி சிலு சிலு மினுங்குது. அப்பா வெயில் பட்ட உடனே தண்ணி எப்படி கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு பாருங்க. நிழல் இருக்க இடத்துல எப்படி இருக்குது, வெயில் இருக்க இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுக்காமல் போம்பில் ஃபோட்டோ. ஏ அப்பா இப்போ தான் ஆட்களை பார்க்குறோம். எவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, மணி 8:20. ரோட்டில் ஆட்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த குழாய் ஏதோ பதிக்கிற மாதிரி தெரியுது. குழாய் பதிக்க போகிறாங்க, சரி பண்ணிகிட்ருக்காங்க. பை சாப் இதர் சே குரேஷ் பைதல் ஜனக்கில் கித்தனா டைம் லகேங்க? ஏன் சே 2 ghanta லக் ஜாயேங்க, 2 ghanta லக் ஜாயேங்க. 4-5 kilometers ஆகும் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து என்ன நடக்கிறதுக்கு? ஆ குரேஷ் தானே. ஏ பைப் லகனைக்கலையா? ஜியோ ஃபைபர். ஓஹோ ஜியோ ஃபைபர் காட்டி குடி தோண்டிட்டு இருக்காங்க. ஜியோ இதை ராணி வேலை. கன்னியாகுமரி சேத்தம். ஜியோ ஃபைபர் போட்டிருக்காண்டி குழி தோண்டிகிட்ருக்காங்க. அதை தாண்டோட்டம் மறுபடி டேமனுடைய அப்பின் பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது. என்னங்கேருந்து 2-3 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாப்புல. மணி 8:20. சரி பார்க்கலாம் எப்படி தான் அது நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அதனால் சரி நடந்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். வியூ தான் ஸ்டன்னிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பாருங்க பயங்கர பள்ளம், 2 பள்ளத்துக்கு மேலே மத்தியில் இந்த இது இருக்குது. அப்பா ஸோ நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். பேட்டரி டெட் தான் ஆக போகுது. இருந்தாலும் இந்த அழகை பார்த்தோன்னு எடுக்காமல் இருக்க முடியல. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு விட வேண்டியதான் நினைக்கிறேன். அல்லது பேட்டரி இருக்காது. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வேறு நம்ம பார்க்கணும். ஓகே, மக்கள் அப்படியே கீழே மீன் பிடிக்க வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கிறது ஒரு பொழுது போக வச்சுருக்காங்க. இந்த டேம் வந்து எப்படின்னா, இந்த வேலி 2 மலைக்கு மத்தியில் பள்ளத்தாக்குகள் இருக்குல்ல, அதனால் இது எப்படி வளைஞ்சிருக்கோ. ஸோ அதனால் அந்த வேலி எப்படி வளைஞ்சு போதோ அதே அளவுக்கு இந்த டேமும் பின்னாடி வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஏப்பா அழகுன்னா அழகாக, அப்படி கொள்ளை அழகாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நடக்க விட மாட்டேக்கு நம்மளை, ஃபோட்டோ எடுன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. வா அப்பா, ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், என்ன அழகாக படிச்சிருக்கீங்க உலகத்தை. யூ ஆர் சோ கிரேட், வண்டர்ஃபுல்.
காட்டி கட்டிது. ஒரு லிஃப்ட் லாரியில் அந்த லாரியில் லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கேன். அப்பா இங்கே ஒரு பாலம், இது பக்கத்தில் வந்து ஒரு ஆர்மி பாலத்தை பாதுகாக்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். இடது பக்கம் பார்க்குறீங்களா, போத்த கூப்சூரத காஷ்மீர். Yes, yes, yes. Thank you, sir. அவ்வளோ அழகாக இருக்குது.
கிளைமேட்டு வந்து கூலிங்காக இருக்குது, ஆனால் வெயில் சுள்ளு அடிக்குது. தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி சின்ன 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 போகுது. ஸோ அதே மாதிரி மலை, அதில் பின்னாடி ஒரு இந்தியா கொடி பறக்குது பாருங்கள், பச்சை கலர் பில்டிங். அதுதான் இங்கே உள்ள ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த குரூஸ் வேலியில், சாரி குரேஷ் வேலியில். என் பையன் புரூஸுங்கிறனால அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ஹோம் ஸ்டே இருக்குது, ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதை பார்க்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு அழகு. இந்த பக்கம் பச்சை கலரு விவசாயம் பண்ணுற விவசாயம், அடுத்தது மலை, தண்ணி. ஸோ அது வந்து ஒரு ஆர்மி கேம்ப் அந்த பக்கம். இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால் எங்கே கொடியேற்றுவாங்கன்னு தெரில, கொடியேற்றினாங்கன்னா போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தோம். இது வந்து பயிர், அந்த மாதிரி நம்ம அந்த முச்சக்கொட்டைங்கிறவங்கள அந்த மாதிரி பயிர்கள் நிறைய பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து சோளம், அப்புறம் பார்லி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இது நம்ம மில்லட்ஸ்னு சொல்கிறோம்ல, சிறுதானியங்கள், நிறைய சிறுதானியங்களும் வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து காலேஜ், இங்குள்ள காலேஜு. ஸோ இந்த ஊருக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருக்குது, நம்ம ஊர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சின்னதாக தெரியும். இங்கே உள்ள செங்கல் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறு சில இடத்துல காஷ்மீரில் பார்க்கும்போது செங்கல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பட் இந்த ஏரியாவில் உள்ள செங்கல் வந்து ஏறக்குறைய நம்ம ஊர் செங்கல் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நீளம் ஒரு வேணா ஒரு இன்ச்சு குறையாக இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்முடைய கெஸ்ட் ஹவுஸை நெருங்கிட்டோம். காட்டுக்குலேருந்து எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து பூ பறிச்சிட்டு வரேன், ஸோ ஒய்ஃப்க்கு பூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லா இடமும் ஒரே மஞ்சள் பூவாக தான் இருந்துச்சு, பார்க்கலாம் அப்படி இருக்குங்க வாங்க. ஓகே, ஸோ நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு அதுதான் இந்த ஏஜே ரிசார்ட்ஸ். ஓகே, ஸோ அங்கே தெரியறது தான் நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸு, பேர் ரிசார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது காலேஜ். ஸோ காலேஜுக்கு பக்கத்தில் மலையடி வாரத்தில் ஆற்றுக்கு ஓரத்தில் தங்கியிருக்கிறோம். கரண்ட் வந்து 7-11 மணி வரை தான் இருக்கும், அது ஜென்ரேட் போட்டு கரண்ட் இந்த இடத்துல சப்ளை பண்ணுறாங்க, மற்றபடி கரண்ட் கிடையாது. ஸோ அந்த டைமில் அவங்க மேலே டேங்கில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டுறாங்க. அப்போது உள்ளே வந்து கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, கீசர் வந்து அந்த டைமில் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பக்கெட்டு தண்ணி கூட கிடைக்காது, அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். மற்றபடி பச்சை தண்ணி கையில் தொட முடியாது அப்படி இருக்கும். ஓகே, என் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுறா அந்த பூவுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போட போவோம், என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். I love you. Happy Independence Day. Okay. Weekend Independence Day. No. Okay. அது காஷ்மீரில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஒய்ஃப் ஹாப்பி ஆகிட்டப்பெல்லாம் ஃப்ளவரை பார்த்து, இதோட நம்ம ட்ரிப் முடியுது. சீ கிஸ்ஸு பூ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் தெரியல. சரி, ஓகே, பாய்.